வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம நேற்று வெளிவந்த ஹச் வினோத் இயக்கத்தில் ஏகே என்கிற அஜித்குமார் சார் நடித்த ஃபஸ்ட்டு லுக் போஸ்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, என்னடா தலைன்னு சொல்லாமல் அஜித்குமார் சார் சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? தலைன்னு சொல்லக்கூடாதுன்னு அஜித்குமார் சார் சொன்னதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? அதனால தான் அது மாதிரி வலிமை படத்தின் அப்டேட் வந்து இந்திய பிரதமர் முதல் வெளிநாட்டு கிரிக்கெட் வீரர்கள் வரை வெறித்தனமாக கேட்டு வலிமை அப்டேட் கேட்டாங்க. அப்போ வந்து அதை வெளியிடலை. இப்போ வந்து யாரும் எதிர்பாராத வகையில் ரசிகர்களை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. நிச்சயமாக இந்த படத்திற்கு துணிவு என்ற பெயர் அஜித்குமார் சாருக்கும் மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. படத்திற்கு கீழே போஸ்டர் பார்த்தோமையானால் தெரியாம் தைரியம் இல்லை என்றால் பெருமை இல்லை என்ற வாசகம் இருக்கிறது. நிச்சயமாக அஜித்தின் பல துணிச்சலான செயல்கள் தான் அவர் புகழும் பெருமையும் தனி ரசிகர் பட்டாளத்தையே பெற்றிருக்கிறது. பி என்ற எழுத்து இல்லாமல், ஆரம்ப எழுத்து வராமல் துணிவுக்கு துணிந்து பொதுமக்களிடையே நல்ல பெயரையும் பெருமையும் பெற்றிருக்கிறது. அதற்கு மேலே பார்த்தோமையானால் இந்திய ரூபாய் கரன்சி கைரேகை வடிவில் உள்ளது. அதற்கு கீழே ஏகே சார் அவர்கள் சாய்வு நாற்காலியில் துப்பாக்கியுடன் வெள்ளை தாடி வெள்ளை முடியுடன் ஹாயாக உட்கார்ந்திருக்கிறது போல் போஸ்டர் வெளிவந்திருக்கிறது. இதன் மூலம் சில விஷயங்களை உணர்த்துகிறது. இன்று பணம்தான் அனைத்து இடங்களிலும் விளையாடுகிறது மற்றும் ஒரு கடத்தல் கதையாகவும் இது இருக்கலாம். இந்த துணிவு படம் ஒரு கடத்தல் கதையாகவும் இருக்கலாம், அல்லது நாட்டிற்காக தியாகம் செய்து அதனால் பாதிப்படைந்த ஒரு இராணுவ அதிகாரியாகவும் இருக்கலாம் அப்படின்னு. இது ஒரு பழிவாங்கல் கதையாகவும் இருக்கலாம். துணிவு படம் வந்து ஒரு பழிவாங்கல் கதையாகவும் இருக்கலாம். சாதாரணமாக படத்திற்கு பிறகு மிகப்பெரிய வெற்றி படம் விஸ்வாசம் போல் இதற்கு முன்பு வெளிவந்த சுமாரான வெற்றி வலிமை படத்திற்கு பிறகு மிகவும் தரமான துணிவான பணிவான வெற்றியை ஏகே சார் அவர்கள் பெறுவார். இந்த துணிவு படத்தில் வந்து பணம் மீதான விளையாட்டாகவும் இருக்கலாம்னு ஒரு சொல்கிறாங்க, கடத்தல் கதையாகவும் இருக்கலாம், அல்லது நாட்டிற்காக தியாகம் செய்த அதனால் பாதிப்படைந்த ஒரு இராணுவ வீரரின் ஒரு இராணுவ அதிகாரியாக இருக்கலாம் அப்படின்னு பழிவாங்கல் கதையாகவும் இருக்கலாம் இந்த துணிவு படம். இந்த படம் வந்து ஏகே சார் அவர்கள் ஏகே சார் அஜித்குமார் சார் வந்து நல்லா இது பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது வந்து இந்த படத்துக்கு 1000% இந்த ஏகே சார் வெற்றி பெறுவது 1000% உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.